ஆக்டர் தவசி புற்றுநோய் காரணமாக அவதிப்பட்டிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. என்னதான் அவர் சில பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல சூரியோட அப்பாவா அவர் நடிச்சது எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். இதுக்கிடையில கொரோனானால பல பேரோட வாழ்க்கையே மாறி போயிருந்த நிலையில, தவசியும் ரொம்பவே பரிதாபமான ஒரு தோற்றத்தோட அவரு கேன்சர்னால அவதிப்படுறதா ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. யாராவது தனக்கு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கண்ணீர் விட்டு அழுத்ததை பார்த்து, வருத்தப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா சூரி, சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர், சிம்புன்னு அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியுமே அவருக்கு தொடர்ந்து வழங்கிட்டே இருந்தாங்க. என்னதான் அவரு பினான்சியலா கஷ்டப்பட்டாலும், இவங்க எல்லாம் கை கொடுத்தாலும், அவரோட கேன்சர் ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. இருந்தாலும் நம்பிக்கையை தளர விடாம அவர் பேசினது எல்லாரோட பாராட்டையுமே பெற்றுச்சு. ரீசெண்டா கூட நம்ம சேனலுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அதுல அவர் சொன்ன விஷயம் தான் வேற லெவல். மீசையை முறுக்கிக்கிட்டு நான் மறுபடியும் வந்து நடிப்பேன் அப்படின்னு கம்பீரத்தோட சொன்னாரு. அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவரோட உடம்பை அக்செப்ட் பண்ணிக்காம இன்னைக்கு அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அவரோட வீடியோஸ் பார்த்த எல்லாருமே கண்டிப்பா அவர் இந்த கேன்சரை ஃபைட் பண்ணி வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம நிறைய பேரையே இழந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா இது சினிமா துறைக்கு ஒரு பெரிய பாதிப்புனே சொல்லலாம். இந்த நிலையில ஆக்டர் தவசியோட மரணம் எல்லாரையுமே ஒரு பெரிய சோகத்துல ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் அவரோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம்.